சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி வணக்கம் நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன் உலகெங்கிலும் உள்ள ஹெட்லைன்ஸ் டிவி இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று சார்வரை வருடம் மார்கழி பதிமூணாம் நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி திருவாதிரை அன்று சிவனுக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் நாள் திருக்கணிதப்படி இந்த வார கிரகநிலைகள் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சந்திரன் ராகு விருச்சிகத்தில் சுக்ரன் கேது தனுசில் சூரியன் புதன் மகரத்தில் சனி குரு நிறைய அன்பர்கள் தொலைபேசி மூலமா எங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆனா நீங்க வந்து நீங்க சொல்ற பலன் ஒரு மாதிரி இருக்கு ஆனா எங்களுக்கு வேற பலன் நடக்குது சொல்கிறதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து பொது பலன் மட்டும்தான் ஏன்னா நாட்டில் நிறைய பேருக்கு வந்து விருச்சிகராசியாக இருக்கலாம் நிறைய பேருக்கு தனுசு ராசியாக இருக்கலாம் எல்லாருக்குமே எல்லாம் பொருந்தாது அது நீங்கள் வந்து பிறந்த கால ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எங்கே இருக்குது உங்கள் நீ மற்ற கிரகங்கள்லாம் எந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்குது இதை வச்சு தான் உங்களுக்கான பலன் வந்து சொல்ல முடியும் உங்களுக்குரிய பலனை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு நம்பிக்கையான ஜோசியரும் நீங்கள் அவங்கள்ட்ட காமிச்சு உங்களோட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பொதுப்பலன் மட்டும்தான் இது வந்து ஒரு ஒரு தனிநபருக்கான பலன்கள் கிடையாது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள ஒரு பலன் மட்டும்தான் உங்களுக்கான பலன் நீங்கள் வேணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு நல்ல ஜோச காமிச்சு அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் அதுக்கான ஒரு இதை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பிறந்த ஜாதத்துக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் பா ஜாதகத்தை காமிச்சு அதுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு பொது பலன் மட்டும்தான் இது வந்து தனிநபருக்கான பலன்கள் அல்ல அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் மார்கழி மாதத்தில் ஆருதா தரிசனம் வருது வைகுண்ட ஏகாதேசியும் தரிசனம் தான் முக்கியத்துவம் பெறுது இந்த மார்கழி மாதத்தில் இதில் இப்போது இந்த ஆருத்தா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் ஒரு முறை முனிவர்கள் வந்து ஒன்று கூடி சிவபெருமானுக்கு எதிராக ஒரு வேள்வி நடத்தினாங்க அதாவது அவங்களோட கோட்பாட்டின்படி தான் பெருசு கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வேலை நடத்தினாங்க இவங்களுக்கு பாடம் புகற்று புகட்டுறதுக்காக சிவபெருமானை வந்து ஒரு பிச்சாடலாம் வேஷம் போட்டுட்டு பிச்சை கேட்கறதுக்காக முனிவரோட இளங்களுக்குலாம் போனாரு அப்போ முனிவோட வய மனைவிகள்லாம் அனைவரும் பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமான் பின்னாடி போக தொடங்கினாங்க அதனால் கோவம் அடைஞ்ச முனிவர்கள் வந்து அந்த வேள்வித்தீலேருந்து யானை மான் உடுக்க முயலகன் தீப்பிழம்பு எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து அதை அனைத்தையுமே சிவபெருமான் மேலேயே விட்டாங்க அவருக்கு அவர்தான் கடவுளாச்சு அவர் என்ன பண்ணாருன்னா மத யானையை கொன்று மானை அதை உடம்ப தெரிச்சிக்கிட்டார் அதே மாதிரி மான் உடுக்கு அக்னி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த முயலகன் மேலே ஒரு காலை ஊனி ஒரு கா அதாவது வலது காலை ஊனி இடது காலை தூக்கியபடி நடனம் ஆடினி உலகத்து உலகத்துக்குமே முனிவர்களுக்கும் கடவுள் தான் பெருசுன்றதை உலகத்துக்கு உறுத்துனார் அதுவே வந்து ஆருத்தா தண்டேசனும் கூடுறாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தளத்தில் தலமான சித்தம்பத்துக்கு தான் அதோட தனி ஸ்பெஷல்னே சொல்லலாம் அங்கே தான் வருடா வருடம் இந்த ஆருத்தர் தண்டேசனம் வெகு விமர்சையாக ஒரு வந்து திருவிழா மாதிரியே கோலாகலமாக கொண்டாடுறாங்க பஞ்சபூதத்துலேயே முதன்மையாக சொல்ற இடம் ஆகாயம் ஆகாயம்தான் அந்த ஆகாயத்துக்கு சிதம்பரம் தான் ஸோ சிதம்பரம் தான் பஞ்ச பஞ்சபூத தலங்கள்ல முதல் தலமாக விளங்குது இந்த சிதம்பரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் பண்றாங்க அது மூணு முறை வந்து திதி அன்னைக்கும் மற்ற மூணு முறை வந்து நட்சத்திரத்தை அன்னைக்குமே அதாவது அப் திருவாதிரை வர அந்த காலகட்டத்துல ரொம்ப விசேஷமா அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க அதுவும் ஆரோத்யா தரிசனம் அன்னைக்கு ரொம்ப கோலாகலமா ஒரு பெரிய ஒரு ஆரத்த தரிசனம் அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க இந்த திருவாதிரர் திருநாளில் கிண்டி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு அந்த விரதம் இருந்து கிண்டி சாப்பிட்றதுன்னு ஒரு இது இருக்கு அது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் முந்தைய காலத்தில் சேந்தன்னார்னு ஒரு விறகு வெட்டி இருந்தார் அவர் எப்போவுமே அவர் வேலை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சிவபெருமானுக்கு உணவை கொடுத்துட்டு போகிறதுன்றது வழக்கம் அவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் சிவ தொண்டர்னே சொல்லலாம் அவர் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிவனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றதுங்கிறது தான் அவரோட வழக்கம் அவரை சோதிக்கனு திருவிழாடல் ஒன்று பண்ணார் சிவபெருமான் ஒரு வாட்டி மழை நல்லா பேஞ்சு விறகுலாம் காயமாயிரு ஈரமாயிடுச்சு மழை நிறைய பேஞ்சதுனால விர விறகு எல்லாம் ஈரமானதுனால விறகு விற்க முடியாமல் வருமானம் இல்லாமல் அந்த சேந்தனார் ரொம்ப கஷ்டப்பட்டார் இதுவும் வந்து சிவன் சிவனோட ஒரு திருவிழாடல் தான் இவரோட புகழை வந்து வெளியுகத்துக்கு சொல்லணுன்றது சேந்தனரோட புகழை வெளியுலகத்துக்கு சொல்லணுன்றதுக்காக ஒரு திருவிழாடல் பண்ணார் சிவபெருமான் அதனால் மழையை வர வச்சு விறகு ஈரமாயிடுச்சு அந்த விருகீதம் ஆனதுனால அது விற்க முடியாம போயிட்டு விற்க முடியாம போனதுனால அந்த அந்த பணம் இல்லாதனால சிவபெருமானுக்கு அவரால் உணவு படைக்க முடியல அதனால வீட்டு செலவுக்கும் பணம் கொடுக்க முடியாம போயிடுச்சு இந்த கா இந்த காலக்கட்டத்துல பாத்தீங்கன்னா சிவ சிவனடியார் வந்து அதை வந்தாரு அந்த சிவனடியார் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவன் தான் சிவன் வந்து சிவனடியார் மாதிரி சேர்ந்தா இல்லத்துக்கு வந்து பிச்சை கேட்குறாரு அப்போ வந்து அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ வீட்டில் இருந்த ஒரு அரிசி மாவு வெள்ளம் இதெல்லாம் போட்டு ஒரு களி களி மாதிரி கிண்டி வீட்டில் இருக்கிற ஒரு காய் இருக்கிற ஒரு ஒரு காயா போட்டு வீட்டில் மீதி இருந்த காய் ஒண்ணு ஒன்றா போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு அவர் சிவனுடைய பசியை போக்குறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா இரு மறுநாள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தா தான் தெரியுது அந்த பகவான் கருவறையில் வந்து நேத்து சாப்பிட்ட அந்த களியும் அந்த கூட்டு செதறி கலந்துச்சு என்னோட பக்தி எவ்வளவு பெருசு அப்படின்னு அந்த அர்ச்சகர் உணர்கிறாரு அந்த அதன் அதன் மூலியமாக அந்த அர்ச்சகர் மூலியமாக அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியுது செந்தனார் வந்து இவ்வளோ ஒரு சிவபக்தர் இவ்வளோ பெரிய சிவத்தொன்றுன்னு தெரியுது அதன் மூலம்தான் நீங்கள் ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து அரிசிங்களை தின்னு இந்த அரிசிகளை செஞ்சு இதன் மூலமாக தான் இந்த களி சாப்பிட்றதுன்ற வ இது வ நடைமுறைக்கு வந்துச்சு அன்னைக்கு ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த அரிசி களியை சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய ஸ்தலம் புண்ணிய யாத்திரை பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய யாத்திரை போகணும்னு நினைக்கிறவங்க முதல்ல நீங்கள் சிதம்பரத்துக்கு தான் போகணும் ஏதாவது ஸ்தலம் அடுத்து காலகஸ்தி அடுத்து திருவண்ணாமலை அடுத்து திருவானைக்காவல் அடுத்து காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் அல்லது வந்து திருவாரூரில் இருக்க தியாகராஜா கோயில் இதை இந்த மாதிரி நீங்கள் வரியில நீங்க கடவுளை வேண்டிட்டு சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையை தரம் மேம்படும் முன்னேற்றம் காணும் மனசு அமைதியா இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உங்களோடய வாழ்க்கை நல்லபடியாக அமையறதுக்கு நீங்கள் பஞ்சபூத தளங்களை வழிபட்டு வந்தீங்கனாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு நல்லதே நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால அது உங்கள் மாநிலத்தையும் பாதிக்கும் அதனால் உங்கள் வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாமல் தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதுனால நீங்கள் உடல்நிலையை கொஞ்சம் குணமாக பாருங்கள் ஒரு சிறு ஆனாலும் உடனே நீங்கள் மருத்துவர்கிட்ட போகிறது ரொம்ப நல்லது அந்த என்ன பிரச்சனையும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவன சென்றல் இருக்கும் ஏன்னால் படிக்கிறது எதுவுமே நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது எதுவுமே நீங்கள் கவனத்தில் எடுத்துக்காமல் மன சஞ்சலமாக இருக்குன்றதுனால மனசில் எதுவும் புரியாமல் பதியாமல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி தியானம் யோகா இது ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா உங்கள் மன சஞ்சலம் கொஞ்சம் கம்மியாகி நீங்கள் உங்கள் வேலையை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் யோகாவோட மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரே பண்ணிவிட்டு யோகா பண்ணிவிட்டு ஆரம்பிங்க உங்கள் சந்திரன் ராசிக்கு ஒன்பது வீட்டுக்கு வரப்ப நீங்கள் புனித யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்கள் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும் வேலையை மாற்றணும்னு விரும்புகிறவங்க இந்த வேலை எனக்கு சரியில்லை வேறு வேலைக்கு நான் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலக்கட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் இறங்காதீங்க ஏன்னா நீங்கள் புது வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் இருக்கிற வேலையை இருக்கிற வேலையே பெட்டர் நீங்கள் நினைப்பீங்க அதனால் இந்த காலக்கட்டத்தில் வேலை மாற்றத்துக்கான முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ள வேண்டாம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது சப்போஸ் உங்களால யோசிச்சு ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியல அப்படின்னா வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுங்க இல்லை நீங்க யாரை குருவன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான முடிவை கொஞ்சம் தெளிவா எடுக்க முடியும் நீங்களா எடுத்து அதை தவறுலா போகிறத விட உங்க வீட்டில் இருக்க மூத்தவங்களோ இல்லை ஒரு குரு சாச இருக்கவங்களோ ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பா அது கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதனால உங்களுக்கு ஒரு சமூகத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி ஒரு நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அதனால எந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்கள்ட்ட கலந்து ஒல செத்து முடிவெடுங்க ராசிக்கு சந்திரன் பத்தாம் வீட்டுக்கு வரப்போ உங்கள் வேலையில் ஒரு சிறு ஏற்றங்கள் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும் அந்த கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சிறுபானாவது அது கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையாவது யோசிச்சு ஏதோ ஒரு யோசனையிலே ஒன்று இருப்பீங்க யோசனை செஞ்சுகிட்டே இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையான விஷயம் யோசிச்சிட்டே இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாத ஏதாவது விஷயத்த யோசிச்சிட்டே இருந்திருப்பீங்க அந்த யோசனை வந்து உங்களோட வேலையை பாதிக்கிறதுனால உங்கள் வேலையில வந்து ஒரு சிறு சர்க்கள் ஏற்படும் அந்த பிரச்சனை உங்களோட மனசை ஒரு பதட்டமாக வச்சுருக்கும் அதனால் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளில வர பாருங்க ஒரு ஒரு யோகா பண்ணியோ மெடிடேஷன் பண்ணியோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரத்துக்காக பாருங்கள் ஏன்னா அந்த பிரச்சனை உங்களை அழுத்துச்சுன்னா நீங்கள் வேலையில் கவனமாக இருக்க முடியாது உங்கள் தொழிலில் கவனமாக இருக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து இந்த தொழிலையும் வேலையிலும் நீங்கள் தோழி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதுனால தேவையில்லாத எந்த விஷயத்தை மனசில் உழப்பிக்காமல் நீங்கள் அதை தள்ளி வச்சுட்டு உங்கள் வேலையில் கவனமாக இருங்க ஒரு ராசிக்கு சந்திரன் பதினோராம் இடத்துக்கு வரப்போ நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளில வரலாம் அப்படா இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு கொஞ்சம் தீந்துருச்சுன்னு ஒரு சின்ன ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரிலாக்ஸேஷனை நீங்கள் தான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசுங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க வேண்டும் காலத்தால அந்த பிரச்சனைக்கு ஈஸியான ஒரு ஒரு முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒர்க் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகிட்ட பாராட்டு பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதன் மூலிமா உங்களுக்கு வருமானம் அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் அதிகம் இருக்குது வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் புதுசாக ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அந்த மாதிரி ஒரு புதுதாக ஒப்பந்தம் போடும்போது உங்கள் பெரியவங்கள்ட்ட உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட போகிறோம் இது சரி வருமானு ஒரு வாட்டிக்கு அவங்கள்ட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட முடிவு உங்களுக்கு தொழில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க உடன் பிறந்தவங்க அதுவும் மூத்த உடன் பிறந்தவங்க உங்களோட தொழிலுக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அவங்க உதவி மூலமாக அவங்களோட தொழில் ஒரு முன்னேற்றம் காணும் இந்த வாரம் எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் இந்த வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு முன்னாடி அம்பாவை வேண்டிட்டு அம்பாவை மனசை நினச்சிட்டு போங்க போகிற காரியம் கண்டிப்பாக ஆகும் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் அம்பாளுக்கு விளக்கேட்டு நீங்கள் உங்கள் வேலையை தொடங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாரமாக அமையும் அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே நீங்கள் விளக்கேற்றிட்டு அந்த விளக்கேற்றதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி இந்த போகிற வேலை வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு கிளம்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகிற வேலை சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது